வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் பழனி பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம யூஆர்ட் கம்யூனிகேஷனுடைய பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூஆர்ட் கம்யூனிகேஷனுடைய ப்ரோட்டோக்காலை பற்றி பார்ப்போம். ப்ரோட்டோக்கால்னால் டேட்டா வந்து எப்படி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் வழியாக இந்த யூஆர்ட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேர்மை பற்றி பார்க்கலாம். அதுதான் வந்து பாட் ரேட். பாட் ரேட்னா என்னென்னா, பிட்ஸ் பர் செகண்டை அசிங்கர்னஸ் கம்யூனிகேஷனில் பாட் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ பிட்டு வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது தான் வந்து இந்த பாட் ரேட்டு. இந்த யூஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாண்டர்ட் பாட் ரேட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1200, 2400, 4800, 9600ன்னு இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டாண்டர்ட் பாட் ரேட்ஸ் இருக்குது. இந்த பாட் ரேட்ஸில் நம்ம ஒரு பாட் ரேட்டை பர்டிகுலராக எடுத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 9600ங்கிற பாட் ரேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிற எல்லா டிவைஸிலையுமே இந்த பாட் ரேட்டு தான் வந்து டீஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவைன்னா வேறு பாட் ரேட் செட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டீஃபால்ட்டாக வரும்போது இந்த பாட் ரேட் தான் வரும். ஸோ அதையே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 9600 பாட் ரேட்னா என்னென்னா, 9600 பிட்ஸ் வந்து ஒரு செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிட்டு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குன்னா, ஒரு செகண்டு டிவைடட் பை 9600 பிட்ஸ் போட்டோம்னா நமக்கு ஒரு பிட்டான டைமிங் கிடச்சிடும். அதாவது 104 மைக்ரோ செகண்டை வந்து நமக்கு கிடைக்குது. இதை ஒரு டேட்டா ஃப்ரேமை வச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அந்த டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் பிட்டு, 8 டேட்டா பிட்டு, ஒரு ஸ்டாப் பிட்டு இருக்குது. இப்போ இந்த D0ங்கிற டேட்டா பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 104 மைக்ரோ செகண்ட் எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த D1ங்கிற டேட்டா பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 104 மைக்ரோ செகண்டு, D2 வந்து 104 மைக்ரோ செகண்டு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா டேட்டா பிட்டுமே பார்த்தீங்கன்னா 104 மைக்ரோ செகண்ட் எடுத்துக்குது. இந்த ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் கூட 104 மைக்ரோ செகண்ட் எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பைட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த பைட்டில் 8 பிட்டு இருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு, இந்த ரெண்டுமே ஒரு பிட்டு டைமிங் எடுக்கிறதுனால மொத்தமாக 10 பிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமிங்கில் தான் வந்து நம்ம ஒரு பைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதையும் ஒரு பிட்டாக வச்சுக்கோங்க. ஆனால் டேட்டா வந்து இது மட்டும்தான் டேட்டா. 9600 பாட் ரேட் செட் பண்ணியிருக்கும்போது 10 பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நமக்கு ஒரு செகண்டுக்கு 9600 பைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுவே வந்து நம்ம வேறு ஒரு பாட் ரேட், அதாவது 19200 பாட் ரேட் செட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி செட் பண்ணும்போது நமக்கு 1920 பைட்டு வந்து ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம என்ன பாட் ரேட் செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கும். இப்போ இந்த யூஆர்ட் ப்ரோட்டோக்காலில் நம்ம டேட்டா ஃப்ரேமை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒரு டேட்டா ஃப்ரேம்னா யூஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டார்ட் பிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 8 டேட்டா பிட்டு இருக்கும், அடுத்தது ஒரு பேரிட்டி பிட்டு இருக்கும், அடுத்தது ஒரு ஸ்டாப் பிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் ஐடியலாக இருக்கும்போது, டேட்டா ஃப்ரேம் ஐடியலாக இருக்கும்போது அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா ஹையில் இருக்கும். அதாவது ஒருவேளை 5 வோல்ட்டாக இருந்தால் 5 வோல்ட்டு இருக்கும், 3.3 வோல்ட் டிவைஸாக இருந்தால் 3.3 வோல்ட் இருக்கும். அடுத்தது ஸ்டார்ட் கண்டிஷன். இந்த ஸ்டார்ட் கண்டிஷன்னா எதுக்காகனா, இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுற டிவைஸ் வந்து இதை வந்து ஜென்ரேட் பண்ணாதான் ரிசீவ் பண்ணுற டிவைஸ் வந்து அலர்ட் ஆகிக்கு, அதாவது டேட்டா வரப்போகுது அப்படிங்கிறது அலர்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் கண்டிஷன். இந்த ஸ்டார்ட் கண்டிஷன்னா என்னென்னா, இது வந்து ஒரு பிட்டு டைமிங் தான் எடுத்துக்கும். நம்ம செட் பண்ணுற பாட் ரேட்டில் ஒரு பிட்டு எவ்வளோ டைமிங்கோ அந்த டைமிங் தான் இந்த ஸ்டார்ட் பிட்டு எடுத்துக்கும். அதாவது ஹையிலிருந்து ஒரு லோ வரும் அந்த டேட்டா பஸ்ஸில். அப்படி வரும்போது ஸ்டார்ட் கண்டிஷனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த ரிசீவிங் டிவைஸ் வந்து கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கும் இன்டர்னலாக. அடுத்தது டேட்டா பிட்டு. இந்த டேட்டா பிட்டை பொறுத்த வரைக்கும் பேரிட்டி பிட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 5லேருந்து 8 பிட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 5 பிட் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், 6 பிட்டு அப் டு 7-8 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம பேரிட்டி யூஸ் பண்ணலைன்னா அந்த ஒரு பிட்டை வந்து டேட்டா பிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது 5-லேருந்து 9 பிட்டு பேரிட்டி யூஸ் பண்ணாத பட்சத்தில் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிட்டி பிட்டு. பேரிட்டி பிட்டுன்னா என்னென்னா, இந்த வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஒரு டிவைஸுக்கு போய் ரிசீவ் ஆகுது, அந்த டிவைஸ் வந்து வந்திருக்கிற டேட்டா கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிட்டு. இது எப்படி வேலை செய்யும்னா, இது வந்து ஒரு பிட்டு டைமிங் தான் எடுத்துக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ், அதாவது இந்த D0 இருக்குங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த D0லேருந்து D7 வரைக்கும் எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கும். அந்த ஒன் வந்து ஒரு ஒன்று இருக்கல, இல்லை 3, 5, 7 இந்த மாதிரி ஆட் நம்பர் தான் வந்துச்சுன்னா இந்த பேரிட்டி பிட்டு வந்து 1 டிரான்ஸ்மிட்டரில் செட் ஆகிக்கும். அதே மாதிரி இதே 2, 1, 4, 6 இருந்துச்சுன்னா 8 அப்படி இருந்துச்சுன்னா 0 செட் ஆகிக்கும் டிரான்ஸ்மிட்டரில். இப்போ இந்த டேட்டா வந்து ரிசீவருக்கு போகும்போது அந்த ரிசீவர் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேரிட்டி பிட்டு செக் பண்ணிக்கும். செக் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிற ஒன்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்கும். இந்த ரெண்டு சேம்னா ஓகே, டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். அப்படி இல்லை தப்பாக வந்திருக்குன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் இக்னோர் பண்ணிடும். அடுத்தது ஃபைனலாக பார்க்க போகிறது ஸ்டாப் பிட்டு. இந்த ஸ்டாப் எதுக்காகனா, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பிட்டு வந்தால் தான் வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக நடந்திருக்குன்னு ரிசீவருக்கு வந்து தெரியும். அதாவது ஸ்டாப் பிட்டுன்னா என்னென்னா, ஒரு பிட்டோ அல்லது 2 டைமிங் இருக்கும். அதாவது லோ ஸ்பீடு டிவைஸில் வந்து 2 யூஸ் பண்ணாங்க, ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் வந்து 1 தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாப் பிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார்ட்டில் வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அதாவது ஹையிலேருந்து லோ ஆச்சு தெரியுமா, அது இங்கே என்ன ஆகுன்னா லோவிலேருந்து ஹைக்கு மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா ஸ்டாப் பிட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சுது. அடுத்த பிட்டு டிரான்ஸ்மிட்டர் எப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அப்போ ரிசீவர் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். இதில் 1 சொன்னால் 2 சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 9600 பாட்ரேட் செட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்டாப் பிட்டு செட் பண்ணியிருந்தீங்கன்னா 104 மைக்ரோ செகண்ட் வரைக்கும் ரிசீவிங் டிவைஸ் வெயிட் பண்ணும். அந்த டைமிங்கில் வந்து லோவிலேருந்து ஹை மாறி அந்த 104 மைக்ரோ செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி எந்த சேஞ்சஸும் நடக்கலைன்னா ஸ்டாப் பிட்டாக நினச்சிக்கிட்டு அது அடுத்த ப்ராசஸ் போகும். இதுவே நாம் வந்து 2 பிட்டு ஸ்டாப்பு செட் பண்ணியிருந்தோம்னா 208 மைக்ரோ செகண்ட் வரைக்கும் இந்த லோவிலேருந்து ஹை ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணும். அப்படி வெயிட் பண்ணும்போது அவ்வளோ நேரம் எந்த சேஞ்சஸும் நடக்கலைன்னா அதை ஸ்டாப் பிட்டராக வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போது நம்ம யூஆர்ட் கம்யூனிகேஷனுடைய ப்ரோட்டோக்காலில் டேட்டா வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு டிவைஸ் 1 எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பஃபர் ரெஜிஸ்டர், டிரான்ஸ்மிட்டிங்க்கும் ரிசீவிங்க்கும் பஃபர் ரெஜிஸ்டர் இருக்குது. அதை மாதிரி கான்ஃபிகரேஷன் பிட்டு இருக்குது. சேம் டிவைஸும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். டிவைஸ் 1 டிரான்ஸ்மிட் பின்னையும் டிவைஸ் 2 ரிசீவிங் பின்னையும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டிவைஸ் 2 டிரான்ஸ்மிட் பின்னையும் டிவைஸ் 1 ரிசீவிங் பின்னையும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கிரவுண்ட் பின் வந்து ஆல்ரெடி கனெக்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் 1 வந்து பாட்ரேட்டும் 9600 செட் பண்ணுறேன். டேட்டா பிட்டு வந்து 8 பேரிட்டி பிட்டை ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு ஸ்டாப் பிட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதே செட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் 2 வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக நடக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு 8 டேட்டா எடுத்திருக்கேன். இந்த டேட்டா பிட்டு வந்து எத்தனை இருக்கும், எத்தனை ஒன்ஸ் இருக்கும், அதை பொறுத்து இந்த பேரிட்டி பிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வேவ் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால ஒரு வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா பிட்டுக்குரிய வேவ் ஃபார்ம் வந்து இதுதான். இந்த பாயிண்டில் நீங்கள் டிஜிட்டல் அனலைசரை வச்சு பார்க்கும்போது அதனுடைய அதில் வர்ற வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ ஐடியல் கண்டிஷன், இதை இந்த போர்ஷன் வந்து ஐடியல் கண்டிஷன், அதாவது எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காத டைமில் ஹையில் இருக்கும், பஸ் வந்து ஹையில் இருக்கும். எப்போ வந்து ஸ்டார்ட் கண்டிஷன் கொடுக்குறோமோ அப்போ வந்து ஹை டு லோ பல்ஸ் வரும். இந்த பஸ்ஸில் வந்து ஹை டு லோ பல்ஸ் வரும். ஸோ இந்த ஹை டு லோ எந்த இடத்துல மாறுதோ அந்த இடத்துல இந்த டிவைஸ் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதனோட இன்டர்னல் கிளாக் பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 1 டைமிங் கழித்து, அதாவது 1 டைமிங் கழித்து இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு LSP பிட்டை வந்து பஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நடுவில் அந்த சென்டர் பாயிண்டில் வந்து ரிசீவிங் டிவைஸ் வந்து இங்கே இருக்கிற டேட்டாவை இதுக்கு கேப்சர் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா பிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே இருந்த 0 வந்து இங்கே வந்துச்சு. இந்த பாயிண்டில் இங்கே இருக்கிற டேட்டா பஸ்ஸுக்கு மாறும்.
இந்த சென்டர் பாயிண்டில் பஸ்ஸில் இருக்கிற டேட்டா வந்து இதுக்கு கேப்சர் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து டி ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டி டூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டி த்ரீ, டி ஃபோர், டி ஃபைவ், டி சிக்ஸ், டி செவன். ஸோ இப்போ 8 பிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து 9வதாக வர பிட்டு வந்து கண்டிப்பாக வந்து பேரிட்டி பிட்டுங்கிறதாங்கிறது இந்த ரிசீவிங் டிவைஸுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்ததாக வர பிட்டை வந்து அது பேரிட்டி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் நம்ம 8 பிட்டு ப்ளஸ் பேரிட்டி பிட்டுங்கிறதுனால இந்த பேரிட்டி பிட்டு ரிசீவ் ஆன உடனே அடுத்ததாக வர பிட்டு வந்து ஹையாக தான் இருக்கணும்னு இந்த ரிசீவிங் டிவைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும் அடுத்த பல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஹையாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பல்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்ட்டு இந்த ரிசீவிங் டிவைஸ் வந்து ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணும். அடுத்த அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரிசீவிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அடுத்த ஸ்டார்ட் கண்டிஷனுக்காக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த 8 பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டாப் கண்டிஷன் வந்த உடனே இந்த ரிசீவிங் டிவைஸ் என்ன பண்ணனா இந்த பேரிட்டி பிட்டை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒன்ஸ் வந்து இதோட ஆட் பேரிட்டியாக ஈவன் பேரிட்டியான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணோம்னா இந்த 8 பிட்டை மட்டும் மைக்ரோ ப்ராசஸர் இன்டர்னலாக எடுத்து வேலை செய்யும். அப்படி இல்லை இந்த பேரிட்டி பிட்டும் இதுவும் வந்து மேட்ச் ஆகலைன்னா ஏதோ ஒரு டேட்டாவில் வந்து ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணாது இக்னோர் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸுக்கு டிரான்ஸ்மிட்டர் வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா, இதுதான் வந்து யூஆர்ட் கம்யூனிகேஷனுடைய ப்ரோட்டோக்கால். ஒவ்வொரு பைட்டாக மட்டும்தான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எஸ்பிஐ கம்யூனிகேஷன் மாதிரி நிறையா பைட்ஸ் வந்து ஒரே டைம்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பைட்டு, மறுபடியும் அடுத்த பைட்டை அனுப்பணுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்து பைட் அனுப்பிச்சு ஸ்டாப் பண்ணும். இப்படியே தான் வந்து ரெண்டு சைடும் நடக்கும். இங்கேருந்து டேட்டா இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ சேம் அதே மாதிரி தான் இதில் இருந்தும் இதுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ரெண்டும் சேம் டைம்லேயும் நடக்கலாம், ஒன்று வந்துட்டு அடுத்ததும் நடக்கலாம். அதை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, ஃபுல் டியூப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ், சிம்ப்ளெக்ஸ், இந்த மூணுலேயே எந்த மோடில் வேணாலும் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டேன் யூஆர்ட் கம்யூனிகேஷனோட பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எலெக்ட் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீ வரப்போகிற வீடியோஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Once again, thanks for all.